கலைராணி என்கின்ற ஒரு நடிகை ஒரு முதல்வனின் அர்ஜுனுக்கு அவமாக அவர் நடித்தார்கள். அவர்கள் பல வருடம் நாடகங்களில் நடித்தவர், முறையாக அரசு திரைப்படக் கல்லூரியை நடிப்பு பயின்றவர், முறையாக மேல்நாடு சென்று ஒப்பனை கலை பயின்றவர். ஒரு பெரும் கனவோடு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டும் என்று அவர் படிப்படியாக அந்த 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 அமைப்பிலே விண்ணப்பித்து உறுப்பினராவதற்கு பெரும் முயற்சி கொண்டார். இதுவரை அவர்களுக்கு ஒப்பனை உறுப்பினர் கார்டு கொடுக்கப்படவில்லை. காரணம் என்ன? இந்த அணுகுமுறையோடு வேலை செய்தால் எப்படி நான் அந்த தொழிற்சங்கங்கள் அல்லது அமைப்பிற்கு ஆதரவாகவே பேசிக்கொண்டிருக்க முடியும்? சில சங்கங்களில் பெண்கள் உறுப்பினர் ஆகக்கூடாது என்ற எழுதப்படாத சட்டம் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று. இன்று பெண்களை இந்த வெகுஜன ரீதியான சினிமாவிலே, வர்த்தக சினிமாவிலே ஒரு பெண் நடிகைக்கு ஒப்பனை என்பது எங்கெல்லாம் செய்யப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் ஒரு பெண்ணுக்கு பெண் ஒப்பனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உரிமை கூட பிப்சியில் கிடையாது என்பது தான் உண்மை. இவ்வளவு பெரிய அமைப்பிலே, இவ்வளவு பெண் கலைஞர்கள் இருக்கின்ற ஒரு விஷய ஒரு இதிலே கலைராணிக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு பெண் ஒப்பனையாளர் தான் இருக்கிறான், திரு பானு அவர்கள். எந்திரன் படத்திற்கு அவர்தான் ஒப்பனை கலைஞர். ஆந்திராவிலே ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறார், ஷோபா என்று. இந்த நிலையை பிப்சி என்ன சொல்லும்?